BJP or involvement, Kanyalal murder, Pangrama Mandrici. Harin Pandya and ex home minister of Gujarat, the Kolapanan. Harin Pandya Yarna, Narendra Modi, this seat a Kalipanamata. Narendra Modi or involvement rendered the end of rights in the window open us on our commission. Hindu and the Prashinelka, the scene of Trimu Potakarno, rendered the Rindalan day, is the thought on another trick, and they are doing it very efficiently. And the efficient game player, Amit Shah and Modi, Nupur Sharma, the case is entirely different. She will not get arrested. 100% chances are that she will not get arrested. In arrested, the BJP, the entire ecosystem, the ecosystem that is pushing up. Dalit Makkala Thodada, Yena Adi, Ambadanana demonetization, like those Tapun and the Terulan, which is in the Kulthin and Rare. Our Why Thornaway, Puipa Sata, Palagama Puch. If you don't BJP Alamande, Piyush Varman, every one that's created. So on the Ure video, அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டாங்க சத்குருவோட பிளெஸிங்ஸ் னு ஏத்து கொள்ளணும் சாரி திக்கலி பாயே அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் குரலின் அறச்சொல் நான் உங்கள் அமுதன் இன்று நம்முடன் சமூக செயற்பாட்டாளரும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமாகிய திரு பியூஸ் மனுஷ் அவர்கள் இணைந்துள்ளார் அவரை அன்போடு வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் வாங்க சார் நேத்து டெல்லி உயர்நீதிமன்றத்துல முகமது சஃபேர் அவர்களுடைய பெயில் மனு வந்தது அவரு தீர்ப்பு வர்றதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே இதுதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் இருக்கிற முன்னணி ஊடகங்கள்ல ஒரு தீர்ப்பே வெளியாகுது அதே பிரிவுல கைது செய்யப்பட வேண்டிய நுப்பூர் சர்மா இன்னும் கைது செய்யப்படல ஆனா இவருக்கு இதுதான் தீர்ப்பு நாங்க பெயில் தரமாட்டோம் 14 நாள் கஸ்டடிக்கு அனுப்புறோம் அப்படின்றத 5 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில விடுறாங்கன்னா இதை எப்படி பாக்குறீங்க நீங்க ஜுடிஷியல் சிஸ்டத்துல இந்த விடயம் எவ்வாறு இருக்கு Executioner is the judge, Delhi police is the, it's all in all. Anithun Delhi police thanga. As a judiciary ki vale illa. Avanga decide pannuvaanga. Eppo ulla ponu, eppo veli varunu, in the sections la ponu, in the sections la podakula, sections illa the sections la kundu varanga. It is a terrible, terrible state of affairs in our country. That is, idu vandu enna messaging kuduthukitturukanga na, if you are a Muslim in this country, you will be severely prosecuted. Why torakada, road la irangada, fact check pannada, nanga evlo kuduma pannuvom, adha thank you, illadhu indha gadhi dhaan avapodhu. Ana enna purinjikka maatikidhu na Delhi police, they thirumbi adikkum. Naada kuttichor aakittu irukkeenga. You are allying with forces that are selling the country. இந்த நாட விக்கிற போர்சஸ் கூட அலைன் ஆயிட்டு இருக்கீங்க ஜுடிஷியரி காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி ஆயிடுச்சு 2014 ஜட்ஜ் லோயா இருந்ததுக்கு அப்புறம் ஜுடிஷியரி பக்காவா காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு சோ இஃப் யூ ஆர் சைடிங் வித் திஸ் ஃபெலோஸ் யூ ஆர் போசிங் எ கிரேவ் டேஞ்சர் டு தி கண்ட்ரி இது டெல்லி போலீஸ் புரிஞ்சுக்கணும் சார் இப்ப அதே பிரிவு தான் நுப்பூர் சர்மா மேல போட்டதும் மத இரு பிரிவினருக்கிடையே கலவரத்தை உண்டாக்குவது அப்படின்ற பிரிவு எல்லாம் போட்டாங்க அவங்கள மட்டும் இன்னும் கைது பண்ணவே இல்லையே உச்ச நீதிமன்றம் வந்து அவங்க செய்தது வந்து தவறு அப்படின்ற மாதிரி பேசினாலும் ஏன் இன்னும் கைது செய்யப்படாம இருக்கிறாங்க என்ன மாதிரி மெசேஜ் போங்க பிஜேபி இஸ் ரிலையிங் ஆன் கிரிமினல்ஸ் பிஜேபி ஒரு கட்சியே கிரிமினல்ஸோட கட்சி தான் கிரிமினல்ஸ் என்ன இட்ஸ் ஆர்கனைஸ்டு கிரிமினல் மாஃபியா அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் வேணாம் அனைத்து மொல்ல மாறிங்களும் அக்ராஸ் பேரியர்ஸ் கட்டிங் அக்ராஸ் கிரிமினல்ஸ் சி ஜெயில கூட ஒரு ஹையார்கி இருக்கு நாங்க ஜெயில வந்து இந்த பாஸ்கோ ஆக்ட்ல வர்றவன் ரேபிஸ்ட்கெல்லாம் ஒரு தனியா வச்சிருப்பாங்க அவங்களெல்லாம் ரொம்ப மரியாதை இருக்காது அவங்களுக்கு அடியெல்லாம் உண்டு ஆனா அவங்களுக்கு சிறிய அதிகாரிகள் மரியாதை கொடுப்பாங்க நீங்க அதிகமா இந்த சிறிய அதிகாரிகிட்ட புக்கெல்லாம் எடுத்து சுத்துறவன் பாத்தீங்கன்னா அவன் பாஸ்கோ கேஸ்ல இருக்கவன் இல்ல ரேபிஸ்டா இருப்பான் இது பல சிறையில பாத்திருக்கேன் ஸோ கிரிமினல்ஸ்குள்ளேயே அவனுக்கு மரியாதை இல்லாத இடத்துல பிஜேபியில உயர்ந்த உச்ச ஸ்தானத்துல கொடுத்துருக்காங்க அவனுக்கு யூ யூ ஆர் கிரிமினல் யூ வில் பி எம்பரேஸ்ட் இன் பிஜேபி ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி யா இந்த ரீசன்ட் கேஸ் பார்த்துருப்பீங்க வேற இந்த ரெண்டு பேர் இருந்தாங்களே கௌஸ் முகமது அண்ட் முகமது ரியாஸ் அவங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணாங்க கனியாலால் மர்டர் கேஸ்ல மாட்டினவங்க ஸோ பிஜேபி முஸ்லீம் மோர்ச்சா மெம்பர்ஸ் அவங்க ரியாஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு வரவேற்பு பிஜேபி ஆளுங்கெல்லாம் ஏர்போர்ட்ல இன்வைட் பண்றாங்க மாலை போடுறாங்க வா வா நீ வா நீ தான் எங்களுக்கு வேணும்ட்டு கூப்பிட்டு இல்ல குலாப்சந்த் கட்டாரியா ஹோம் மினிஸ்டர் கூட எல்லாம் போட்டோஸ் இருக்கு டெரிபிள் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் யா இல்ல இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற வேலூர் இப்ராஹிம் மாதிரியான நாட்கள்லாம் வந்து இந்த கொலையை வந்து ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு பேசியிருந்தாங்க ஆனா வந்து நீங்க சொல்ற மாதிரி இவங்க வந்து பிஜேபி உங்களுடைய
சிறுபான்மை அணியினருடைய ரொம்ப தொடர்புல இருந்ததா இருக்கு. நேற்று இதே மாதிரி மும்பையில ஒரு கொலை நடந்திருக்கு, அதுவும் நுப்பூர் ஷர்மாவுக்கு ஆதரவா பதிவிட்டவங்களோட கொலை அப்படின்னு வந்து நேத்து ஊடகங்கள்ல வந்தது. அந்த கொலை 21st அன்னைக்கு நடந்தது. 21st நடந்த கொலையை வந்து இப்ப வந்து இல்ல இது வந்து இதுல இருந்து வெஞ்சன்ஸ் இருக்கு, இதுல அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்குன்னு கொடுக்குறாங்க. அது கொடுக்குற கடமை என்ன இருக்குன்னா, சடன்லி இந்த பிஜேபியோட எக்ஸ்போஸ் வந்துருச்சு, பிஜேபியோட இன்வால்மெண்ட் கனியாலால் மர்டர்ல பயங்கரமா வந்துருச்சு வெளியே. ஸோ இது செகண்ட் டைவர்ஷன். ஒரு டைவர்ஷன்ல இருந்து இன்னொரு டைவர்ஷன், ஒரு டைவர்ஷன் இன்னொரு டைவர்ஷன் வந்துட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இது வேணும், இந்த டைவர்ஷன் வேணும். பட் எனிவே வி வில் கம் பேக் டு திஸ் கேஸ் அகைன். வெள்ளூர் இப்ராஹிம் மட்டும் கண்டனம் தெரிவிக்கலைங்க, அவரோட கண்டனம்லாம் ரொம்ப ஒரு ஒரு இன்சின்சியரான கண்டனமா இருக்கும். பிகாஸ் தேர் த பர்சன்ஸ் ஆர் இன்சைட்டிங் த ஹேட்ரட். கண்டனம் அனைவரும் தெரிவிச்சிட்டோம், பட் வி வர் வெயிட்டிங் ஃபார் த டைம் தட் சம் ஃபேக்ட்ஸ் வில் கம் அவுட் வேற டீப்பர் கான்ஸ்பிரசி வில் பி ரிவீல்ட். அது ரொம்ப தெளிவா இருக்கு. சி குலாப்சந்த் கட்டாரியா யாருன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நேயர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். குலாப்சந்த் கட்டாரியா வாஸ் த எக்ஸ் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் ராஜஸ்தான். He was the second accused. Even accused Amit Shah was there. Sheikh Sorauddin murder case la, he was the second accused. Ayyo or Muslim ah kola pannirukangala edho kaaranam irukku appadi illa. Indha Muslim Sheikh Sorauddin ivungalukaga kola pannana. Harin Pandya and ex home minister of Gujarat ah kola pannana. Harin Pandya yaarna Narendra Modi ki seat ah kali panna maten. Narendra Modi oda involvement 2002 riots la irundhadu nu open ah sonnavar commission la. So Harin Pandya kola panna pattaru, adula Sheikh Sorauddin oda இது இருந்தது. ஷேக் சௌரப்தீன் கூட துல்சிராம் பிரஜாபத்தியும் கௌசர்பி அவங்க வைஃப் மூணு பேருக்கு கொலை வழக்குல குலாப்சந்த் கட்டாரியா ஏ டூ அக்யூஸ்ட், ஏவன் அக்யூஸ்ட் அமித்ஷா இருந்தாரு. இந்த குலாப்சந்த் கட்டாரியா கூட நிறைய இடத்துல தாரிக்ன்ட்டு ஒரு முஸ்லிம் மோர்ச்சாவோட மெம்பரோட வீடியோஸ் இருக்கு, போட்டோஸ் இருக்கு, அண்ட் இந்த முகமது ரியாஸோட போட்டோஸும் இருக்கு. பட் தாரிக் தான் ஒஃபிஷியலாவே இருக்கு. தாரிக் தான் இப்போ தாரிக் அப்சாண்டிங்ல இருக்கா அப்படி ஆள் எங்கன்னு தெரியல. பட் தாரிக் கூட தான் இந்த முகமது ரியாஸ் வந்து ரொம்ப நெருக்கமா பழக்கம் இருந்தது. இவர் தாரிக் தான் இவர் வந்து பிஜேபியோட அனைத்து மீட்டிங்ஸ் கூட்டு போவாரு. ஸோ அவன் பை சான்ஸ் பிஜேபி கூட நுழைஞ்சு அவங்கள தம்சம் பண்றதா இருந்தா ஏன் கனியாலால வெட்டணும்? குலாப்சந்த் கட்டாரியா வெட்டிட்டு போயிருக்கலாமே. ஹேட் ஆக்சஸ் டு த டாப் லெவல். ஸோ அவங்களுக்கு எதிரியா இல்லை, அவங்களுக்கு ஒரு அடியால வேலை செஞ்சவன் தான் இவன். ஸோ இந்த டோட்டல் பிலிம் காட்டுறாங்க பாருங்க, நாட்டுல இந்து வந்து பிரச்சனைகள் இருக்கான், பிரச்சனைகள் இருக்கான். அந்த சீனை திரும்ப 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 போட்டு காட்டணும். 2002 இருந்தே இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் தே ஆர் டூயிங் இட் வெரி எஃபிஷியன்ட்லி. அந்த எஃபிஷியன்ட் கேம் பிளேயர் தான் அமித்ஷா அண்ட் மோதி. ஸோ இட்ஸ் வெரி கிளியர், த கனெக்ஷன்ஸ் ஆர் வெரி கிளியர் சார். இப்ப அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு சுபைர், முகமது சுபைர், அதனால வந்து கைது செய்யப்படுறதா வந்து அவங்க சொல்றாங்க. அதை விட வி சப்போர்ட் நுப்பூர் ஷர்மான்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ட்ரெண்டிங், நிறைய பதிவுகள் வந்திருக்கு. ஸோ இரண்டையும் இந்த இடத்துல ஒரே மாதிரி பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல. அப்ப அவங்க சொல்ற நீதிப்படி பார்த்தா நம்மள இந்த நரேட்டிவ்க்குள்ள போக முடியாது. முகமது ஜுபேரோட நரேட்டிவ் ரொம்ப கிளியரா இருக்கு. He runs a company called Alt News. It's an organization, non-profit organization, along with Pratik Sinha. Pratik Sinha is a son of Mukul Sinha and mother Nirjari Sinha. இவங்க கான்ஸ்டன்டாவே 2002 குஜராத் ரைட்ஸ்ல இருந்து இவங்க ஹைலைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, பிஜேபி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆர்ட் நியூஸ் ஆரம்பிக்கும் போது முகமது ஜுபேர் கூட பார்ட்னர் கோ ஃபவுண்டரா வந்திருக்காரு, அவங்க சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் ஆர்ட் நியூஸ் இஸ் கிரியேட்டட் வித் இது இந்த ஃபேக் நியூஸோட இந்த என்டையர் எக்கோ சிஸ்டம் இருக்குல்ல, அதை பயங்கரமா தம்சம் பண்றதுக்கு அவங்க கிரியேட் இருக்கு. ஸோ முகமது ஜுபேர் வாஸ் ஆன் வாட்ச். ஸோ இந்த கேஸ் எடுத்து அண்ட் செகண்ட் திங் இதை வெளியே கொண்டு வந்தது முகமது ஜுபேர்னால, நுப்பூர் ஷர்மாவோட அந்த ட்வீட்டை கொண்டு வந்தது வெளியே கொண்டு வந்தது, அந்த ஹைலைட் பண்ணதுக்காக ஒரு வெஞ்சன்ஸ் இருந்திருக்கு மனசுல. அண்ட் பிளஸ் நோ முஸ்லிம் ஷுட் கம் ஆன் த ஸ்ட்ரீட், ஷுட் ஸ்பீக், ஷுட் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் ஆர்கனைசேஷன். அவ்வளோதான். நுப்பூர் ஷர்மா கேஸ் இஸ் அ வெரி என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேஸ். பீப்புள் இன் பவர், மக்கள் பவர்ல இருக்கிறவங்களுக்கும் நீங்க ஒப்ரஸ்டையும் நீங்க ஒப்பிட்டு பேசவே பேசக்கூடாது. நுப்பூர் ஷர்மா பொறுத்த வரைக்கும் கேஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஷி வில் நாட் கெட் அரெஸ்டட் கெட் இன் ரைட்டிங் ஃப்ரம் 100% chances are that she will not get arrested. ஏன்னா அரெஸ்ட் ஆயிட்டானா அது பிஜேபிக்கு ஒரு த என்டையர் எக்கோ சிஸ்டம் ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு. த எக்கோ சிஸ்டம் தட் இஸ் புஷிங் அப். இப்போ மோதிக்கு டைலாக் பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? தலித் மக்களை தொடாத என்ன அடிங்கிறாரு? 50 நாள் டிமானடைசேஷன்ல ஏதோ தப்பு நடந்ததுன்னா என்ன தெருவுல வச்சு எரிச்சிருங்க கொடுத்துருங்கிறாரு. அவருக்கு போய் வாய் திறந்தாவே போய் பேசுறதுதான் பழக்கமா போச்சு. பொய் 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 பொய்யா வருது. ஹிப்போக்ரசி ஆஃப் த தேர்ட் ஆர்டர். ருப்பி வேல்யூ கீழே இறங்குதுன்னா ரொம்ப பெரிய ஷேம் இருக்கு, அவமானம் இருக்கு. 2013 அந்த வாய் பேசினாரு. அந்த வாய் எங்க போச்சு? கரப்ஷன் பத்தி அவ்வளவு பேச்சு பேசினாரு.
எம்எல்ஏ எம்பி ஒரு வருஷத்துக்குள்ள கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கவங்க எல்லாத்தையும் தண்டனை வாங்கி கொடுத்து உள்ள அமைச்சு சொன்னாரு. அண்ட் இஸ் பல்யூட்டிங் த என்டையர் சிஸ்டம். சோ பிஜேபி இஸ் அ வெரி ஹார்ட் கோர் கிரிமினல் பார்ட்டி விச் இஸ் அவுட் டு டிஸ்ட்ராய் அவர் கண்ட்ரி. அண்ட் இது மக்களுக்கு புரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த மாதிரி முஸ்லிம்ஸோட பெர்சிக்யூஷன் நடந்துட்டே இருக்கும். முகமது ஜுபேரோட நிக்காது. ஷாருக் கான் கேஸ்ல காமிச்சாங்க, ஷாருக் கானோட பையனை அரெஸ்ட் பண்ணாங்க. எப்போ 20,000 கிலோ மாட்டினது கோகைனோ ஹீரோயினோ அடானி போர்ட்ல. அந்த நியூஸ் எங்க போச்சுன்னு தெரியாது. அதோட ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எங்க போச்சுன்னு தெரியாது. அந்த பணம் ட்ரையல் எங்க போச்சுன்னு தெரியாது. யாருக்கிட்ட அவ்வளவு பெரிய பணம் பணமாற்றம் ஆயிருக்கு யாருக்குமே தெரியாது. ஏதோ சென்னையில இருக்கிற 2 கப்பலை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க, சரிங்களா? சோ திங்ஸ் ஆர் வெரி மர்க்கி. ஒரு ஒரு விஷயத்தையும் சந்தேகமா பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு நாட்டுல. அண்ட் ஒரு பக்கம் நாடு வித்துட்டு இருக்காங்க, இதுக்கும் இந்த மாதிரி டைவர்ஷனல் டாக்டிக்ஸ் நல்லா வேலை செய்யுது. சார், இந்த டைவர்ஷனல் டாக்டிக்ஸ் சொன்னீங்க, இதையே மகாராஷ்டிரால நடந்த ஒரு கொலையை வந்து இப்ப மறுபடியும் வந்து அது நுபுர் சர்மாவுக்கு ஆதரவா போட்டவங்க கொலை செய்யப்பட்டாங்கன்னு மகாராஷ்டிரால, அது மும்பையில இப்ப நடந்ததா ஏன் அந்த செய்தியை பெரிவலா பரவலாக்கப்படுறாங்க? சொன்ன இல்லைங்க, இந்த ஃபர்ஸ்ட் கொலகாரங்கள் எல்லாம் பிஜேபியோட அசோசியேஷன் இருந்தது, பிஜேபியோட இன்சைட் ஜாப் மாதிரி வெளியே வந்துருச்சு. சோ இப்ப செகண்டுக்கு போயிடலாம். இல்ல, அது மகாராஷ்டிரால மும்பை ஆட்சி மாறி இருக்கு, அந்த நேரத்துல பண்ணா இன்னும் சென்சேஷனல் ஆகும் பண்ணலாம்னு எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியலங்க. பட் இட் இஸ் பேன் இண்டியா. இது அவனுக்கு ஸ்டேட் இந்த எலெக்ஷன்ஸ் வாங்குறது விக்கிறது, எம்எல்ஏ வாங்குறது விக்கிறது, அது தனி செட்டப். அது அந்த செட்டப்புக்கும் இந்த டெரர் செட்டப்புக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்காது. அது எக்கனாமிக் ஆஃபென்சஸ் நீங்க பார்க்கும். அவன் யார் யார் எக்கனாமிக் ஆஃபென்சஸ்ல பெரிய ஆளுங்களோ அதை அவங்க பாத்துக்குவாங்க. இந்த பக்கம் தீவிரவாதத்துல யார் யார் எக்ஸ்போர்ட் ஆயிருக்காங்களோ அதை இவங்க பாத்துக்குவாங்க. அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன தனியா வேலை பண்ணிட்டு இருக்கும். இந்த எக்கனாமிக் ஆஃபென்சஸ் விக்கு ஈடு இருக்கு, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கு, அது அவங்க வந்துருவாங்க. பத்தாவதுக்கு நார்கோட்டிக்ஸ் பியூரோ வேற தனியா ஒரு பிஜேபி தனியா ஒரு விங்க உருவாக்கி வச்சிருக்கு. சோ இவங்க தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம்லாம் அவங்க சமரசமா அவங்க உள்ள பேச மாட்டாங்க அப்படின்லாம். நன்றி 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 நன்றி.